கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் என்னமா வைக்கும்? மாலைய மாத்திக்கிட்டு கேக் கட் பண்ணுங்க. நில்லுங்க. அந்த மாலைய உங்களுக்காக மாத்திக்கிறீங்களா இல்ல எங்களுக்காக மாத்திக்கிறீங்களா? நீ என்ன பேசுற கீதா? அவங்க பேச முடியாம போனத என்னாச்சுமா? என்ன காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறது கரெக்ட் இல்லமா? லாயர் சாம்பசிவராவ நான் பார்த்தமா? இந்தாங்க டிவோர்ஸ் பேப்பர்ஸ். ஆனா நாங்க இப்ப வருத்தத்தோட இல்ல, பொறுப்போட ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம். நானும் அதைத்தான் சொல்றேன் கார்த்தி. உங்க கல்யாணத்துல பொறுப்ப தவிர அன்பு எதுவும் இல்ல. இந்த மண்டபத்துல இருக்கிற சந்தோஷம் உங்க ரெண்டு பேர் மனசுல இல்ல. அது இல்ல மேடம். டேய், ஸ்வாத்தியும் நீயும் எனக்கு ரெண்டு கண்ணுங்க மாதிரிடா. ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது ரெண்டும் எப்பவும் ஒன்னு சேராதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுடா. என்னங்க நீங்க, அவங்க சின்ன பசங்க, கல்யாணமாகி ஒரு வருஷம் கூட ஆகல, ஏதோ அவசரத்துல ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? ஆமாங்க, இவங்களுக்கு என்னங்க தெரியும்? இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு என்னங்க தெரிய போகுது? ராமாயண மகாபாரதம் தெரியுமா? அதுல இருக்கிற கருத்து தான் தெரியுமா? அப்புறம் சச்சினை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு ராமனை பத்தி தெரியாது. சானியா மிர்சாவை நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சரஸ்வதியை தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சோட்டா பீமும் அயன் மேனும் தான். இவங்களோட டீனேஜ் எல்லாமே செல்போன் சார்ஜ், ரீசார்ஜ், கூகுள் சர்ச்சிங், யூடியூப் டவுன்லோடு, இதை பத்தி தானே உங்களுக்கு தெரியும்? கரெக்டா சொன்னீங்க சர்மா சார். டெக்னாலஜியோட புலிட் ஆகி போய் பைத்தியகாரத்தனமா பேசுவாங்க. ஒரு தடவை உட்கார வச்சு டைட்டா கவுன்சிலிங் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். வாங்க. கவுன்சிலிங் எல்லாம் பண்றதுக்கு நாங்க ஒண்ணு கிரிமினல்ஸ் எல்லாம் இல்லைங்க, கப்பிள்ஸ். எங்க ஜென்ரேஷன் கெட்டு போறதுக்கு காரணமே உங்களோட ஜென்ரேஷன் தாங்க. வேலை சம்பாதிக்கணும்னு இப்ப இருக்கிற மம்மி டாடிஸ் எல்லாம் வீக்கெண்ட் மம்மி டாடிஸ் ஆயிட்டாங்க. நிறைய குழந்தைங்க டேடி கேரை விட்டுட்டு டே கேர்ல, அம்மாவை விட்டுட்டு ஆயா கையில வளர்றாங்க. தாத்தா பாட்டியோட துணை எங்கேயுமே இல்ல. சரி, கூட்டாஞ்சோருங்கிறத ஓரமா வைங்க. அட, வீட்லயே சாப்பாட்டுக்கு வழி இல்லையே. டெய்லி ஸ்விக்கி யூபர்லயும் சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தா. சோட்டா பீமும் ஸ்பைடர் மேனையும் தவிர ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் எப்படிங்க தெரியும்? இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறியே, அப்புறம் ஒருத்தி விரும்பிட்டு இன்னொருத்தியோட எதுக்கு 7 அடி எடுத்து வச்ச? 7 அடி முன்னாடி எடுத்து வச்சதுனாலதான் பின் வாங்காம நிக்கிறோம். பேரண்ட்ஸையும் அவங்களோட வளப்பையும் சம்பிரதாயங்களையும் கௌரவிக்கிறோம். அதனாலதான் பிரிஞ்சு போயிடலாம்னு முடிவு பண்ண நாங்க இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறோம். வேண்டாம்ப்பா, வேண்டாம். இப்ப இருக்கிற பொல்யூஷனுக்கும் ரேடியேஷனுக்கும் யாராலையும் 100 வருஷம்லாம் வாழ முடியாது. எனக்கு தெரிஞ்சு 50-60 வயசு தான் வாழ்ற இந்த சின்ன வாழ்க்கையை யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாம சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்க வாழ்ந்துட்டு போங்க. அப்பா அம்மா நீங்களே இப்படி பண்ணா நம்மளோட கல்ச்சரும் சம்பிரதாயமும் தப்பா போயிடாதா? 40 வயசுல சச்சினுக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்கிறதுக்காக 70 வயசுல அதையே வாங்கிக்கிட்ட அமர்த்தியா சேனை நாம குறைச்சு மதிப்பிட முடியாதுல்ல. ஒரு தடவை இந்த உலகம் என்ன நினைக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் என்ன நினைக்கும், பிறந்த குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் நினைச்சு காம்ப்ரமைஸ் ஆகிதான் எல்லாரும் குடும்பம் நடத்துறாங்க. நீங்க அதுல சேராதீங்க. அதாவது உலகம்னா நம்ம சுத்தி இருக்கிற ஊரும் நாடுகளும் கிடையாது. நம்ம கூட இருக்கிற 4 பேர் அவங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்லும் போது ஏன் யோசிக்கிறீங்க? இவங்களுக்கு சுத்தமா நம்ம சிஸ்டத்து மேலேயே நம்பிக்கையில்லன்னு நினைக்கிறேன் சார். நான் சிஸ்டத்தை பத்தி இங்க பேசவே இல்ல சார். எங்க வீட்டுல வந்திருக்கிற கஷ்டத்துக்கு நான் வழி காமிக்கிறேன். கல்யாணங்கள் ஒன்னும் செட் ஆகாதுன்னு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இவங்களுக்கு கல்யாணம் செட் ஆகாததுனால நான் அப்படி சொல்றேன். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நைட்டு ரொம்ப கொரட்டை விடுறாங்கன்னு, கேட்ட வரதட்சணை குடுக்கலன்னு, புள்ளைங்க பிறக்கலன்னு, ஃபாரின் போக முடியலன்னு சண்டை போட்டு பிரியறவங்களை விட நீங்க எவ்வளவோ மேல்டா. காதலுக்காக தான் பிரியறீங்க. சந்தோஷமா பிரிஞ்சு போங்க.